எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் 14ஆம் நாள் போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் அர்ஜுனன் வந்து முதல்ல துரோணரை தவிர்த்துட்டு போனான், அதாவது வியூகத்துக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு துரோணர் கூட போர் செஞ்சுக்கிட்டு இருந்தா நேரமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு துரோணரை தவிர்த்துட்டு போனான். அதுக்கு பிறகு அவனை எதிர்த்த கிருதவர்மனை வீழ்த்திட்டு கொல்லாம போனான். பிறகு துரியோதன் வந்து எதிர்க்கிறான், அவனையும் தாண்டி போறான். இப்போ வந்து ஜெயத்ரதன் கிட்ட நெருங்கியாச்சு. ஜெயத்ரதன் கிட்ட நெருங்கி அவனை சுத்தி நின்ன பூரிஸ்ரவஸ், கர்ணன், விசேஷன் இந்த மாதிரி மிகப்பெரும் வீரர்கள் கூட அர்ஜுனன் மோதிக்கிட்டு இருக்கான். இங்கே வெளியில் வந்து இந்த வியூகத்தை உடச்சி உள்ள போறதுக்காக வெளியில இருந்த வீரர்கள் கூட பாண்டவ படையிலிருந்து எல்லா வீரர்களும் மோதிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பெரிய மோதல் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் வியூகத்துக்கு வெளியில துரோணர் நிற்கிறார். துரோணருக்கு கூட சப்போர்ட்டுக்கு நிறைய வீரர்களும் நிற்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் பாண்டவ படையில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்களை எதிர்த்து நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த சேமதுர்த்தி பிருகத் சத்திரன் கூட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருந்தோம். சேமதுர்த்தி கௌரவர் தரப்புல உள்ளவன், பிருகத் சத்திரன் பாண்டவர் தரப்புல உள்ளவன். இவர்களுக்கு இடையிலான போர் வந்து கடுமையா இருக்குது. முதல்ல சேமதுர்த்தி பிருகத் சத்திரனோட வில்ல வந்து உடைக்கிறான். அதுக்கு பிறகு பிருகத் சத்திரன் வேற ஒரு வில்ல எடுத்துக்கிட்டு சேமதுர்த்தி கூட போர் செய்யறான். அவன் அதுக்கடுத்து சேமதுர்த்தியோட குதிரைகளை வந்து கொல்றான், தேரோட்டிய கொல்றான். அதுக்கு பிறகு பிருகத் சத்திரன் கடுமையா போர் செஞ்சு அந்த சேமதுர்த்தியை கொல்றான். அதுக்கடுத்து இன்னொரு பக்கத்துல துரோணாச்சாரியாரை எதிர்க்கிறதுக்காக, துரோணாச்சாரியார் பக்கத்தில் இருக்க படையை அழிக்கிறதுக்காக பாண்டவர் தரப்பில் உள்ள திருஷ்டகேது போகிறான். இப்போ திருஷ்டகேதுவை எதிர்த்து கௌரவர் தரப்பில் இருந்த வீரதன்வான் அப்படிங்கிற ஒரு வீரன் வந்து போரிடுறான். இந்த வீரதன்வானுக்கும் திருஷ்டகேதுக்கும் இடையில சண்டை நடக்குது. இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த சண்டையில் திருஷ்டகேதுடைய தாக்குதல் வந்து பயங்கரமாக இருக்குது. அவன் ஒரு ஈட்டியை எரிஞ்சு அந்த வீரதன்வானை கொல்றான். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் துர்முகன் சகாதேவன் கூட போர் செய்கிறான். இவர்களுடைய தாக்குதல் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல சகாதேவன் வந்து துர்முகனுடைய தேரோட்டியை கொல்றான், அதுக்கு பிறகு குதிரைகளை கொல்றான். இப்போ தேர் இல்லாமல் போனதுனால துர்முகன் வந்து பக்கத்தில் இருக்க நிரமித்திரன் அவனுடைய தேரில் வந்து ஏறுறான். இந்த நிரமித்திரன் யார் அப்படின்னா திகர்த்த மன்னன் சுசர்மனுடைய மகன். இப்போது நிரமித்திரன் தேரில் போய் துர்முகன் ஏறிக்கிட்டு நிரமித்திரனும் துர்முகனும் சேர்ந்து சகாதேவனை தாக்குறாங்க. இப்போ சகாதேவன் கடுமையாக போர் செஞ்சு அந்த நிரமித்திரனை வந்து கொல்றான். அதுக்கடுத்து இன்னொரு பக்கத்தில் நகுலன் விகர்ணன் கூட சண்டை போடுறான். இதில் வந்து விகர்ணன் வந்து ஏற்கனவே ஒரு வில்வீரன் தான், ஓரளவுக்கு வில்வித்தை தெரிஞ்சவன் தான். நகுலனும் ஓரளவுக்கு வில்வித்தை தெரிஞ்சவன் தான். ஆனாலும் நகுலன் வந்து விகர்ணனை உடனே வந்து தோற்கடிக்கிறான். அதாவது எடுத்த கணத்திலே வந்து விகர்ணனை தோற்கடிக்கிறான். அர்ஜுனனுக்கு பிறகு பாண்டவ படையில் ஓரளவுக்கு வில்வித்தை நல்லா தெரிஞ்சவன்னா இந்த நகுலன் தான். நகுலன் வழக்கமாக வாழை வச்சு சண்டை போடக்கூடியவன், இருந்தாலும் அவனுக்கு வில்வித்தை நல்லா தெரியும். அதனால அந்த விகர்ணனை உடனே தோற்கடிக்கிறான், ஆனால் கொல்லாமல் விட்டுறான். இதுக்கடுத்து கௌரவர் தரப்பில் உள்ள வியாக்கரதத்தன் சாத்தியகி எதிர்த்து வாரான். சாத்தியகி ஒரு மிகப்பெரிய வீரன், அவனை எதிர்த்து வியாக்கரதத்தன் வாரான். இந்த சாத்தியகி வியாக்கரதத்தனோட தேரை வந்து உடைக்கிறான். அதுக்கடுத்து கொடிமரத்தா இருக்கிறான். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் வியாக்கரதத்தனை ஒரு அம்பு விட்டு கொள்கிறான். அதுக்கு பிறகு வியாக்கரதத்தன் கூட வந்த படை மகத படை, மகதத்தில் உள்ள ஒரு மன்னன் தான் வியாக்கரதத்தன். வியாக்கரதத்தனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்த மகதப்படை முழுவதுமே வந்து அழிக்கிறான் சாத்தியகி. அதில் வந்து கொஞ்சம் பேர் தான் செதறி போகிறாங்க, மிச்சம் எல்லாரையும் வந்து சாத்தியகி வந்து அன்னைக்கு அழிக்கிறான். அதுக்கு பிறகு இப்போ சாத்தியகியுடைய தாக்குதல் இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குதே, அவன் வந்து படையெல்லாம் அதிகமாக அழிச்சிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி சாத்தியகியை எதிர்க்கிறதுக்காக அங்கேருந்து துரோணர் வரார். துரோணருக்கும் சாத்தியகிக்கும் இடையில் கடுமையான போர் வந்து நடக்குது. இதே நேரம் இன்னொரு பக்கத்தில் சலன் உப பாண்டவர்களை எதிர்த்து தாக்குறான். இந்த சலன் கௌரவர் தரப்பில் இருந்தவன், இவன் சோமதத்தனுடைய மகன். இந்த சலனுக்கும் உப பாண்டவர்களுக்கும் இடையில போர் நடக்குது. இப்போ உப பாண்டவர்கள் 5 பேரும் நின்று சலனை மாத்தி மாத்தி ஒவ்வொரு வழியிலையும் வந்து தாக்குறாங்க. சுதசோமன் அவனுடைய வில்ல வந்து உடைக்கிறான். சுதசோமன் பீமனுடைய மகன். அதுக்கடுத்து ஸ்ருதகர்மா வந்து சலனுடைய குதிரைகளை கொல்றான். ஸ்ருதகர்மா அர்ஜுனுடைய மகன். இன்னொரு பக்கம் சகாதேவன் மகன் ஸ்ருதசேனன் வந்து சலனை வந்து கொல்றான். இதுக்கு முன்னாடியே வந்து பிரிதிவிந்தியன் ஒரு பக்கம் தாக்குறான், நகுலனுடைய மகன் சதானிக்கன் ஒரு பக்கம் தாக்குறான். 5 பேரும் சேர்ந்து ஒருத்தன் குதிரையை தாக்குறான், ஒருத்தன் தேரை உடைக்கிறான், ஒருத்தன் தேரோட்டியை கொள்றான், ஒருத்தன் கொடிமரத்தா இருக்கிறான், ஒருக்க வில்ல இருக்கிறான். இப்படியா 5 பேரும் சேர்ந்து சலனை கொள்றாங்க. இன்னொரு பக்கத்துல அலம்புசன் பீமன் கூட சண்டை போடுறான். இந்த அலம்புசன் யாரு அப்படின்னா ஒரு ராட்சசன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். உண்மையில இவன் வந்து பகனுடைய சகோதரன். பகன் யாரு அப்படின்னா பாண்டவர்கள் ஏக சக்கரபுரத்துல பிராமணன் வீட்டுல பிராமண வேஷம் போட்டு தங்கி இருக்கும் போது அங்க பகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை பீமன் வந்து கொன்னான். அவனுடைய தம்பி தான் இந்த அலம்புசன். அவன் பீமனை எதிர்த்து சண்டை போடுறான். பீமனுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு கடுமையான போர் நடக்குது. அவன் வந்து ஒரே ஒரு தாக்குதலில் பீமனுக்கு பின்னால் நின்ன தேர் வீரர்கள் 400 பேரை ஒரே டயத்தில் வந்து கொள்றான். அலம்புசன் வந்து மாயப்போர் செய்யக்கூடியவன், பீமனுக்கு அவ்வளவு மாயை வந்து தெரியாது, சாதாரணமான ஒரு மனுஷன். இப்படியா வந்து அவன் தாக்குறான். இதில் வந்து பீமனை அவன் தாக்கி பீமனை மயக்கம் அடைய செய்கிறான். அதுக்கு பிறகு பீமன் மயக்கம் தெளிஞ்சு கடுமையான போர் செய்கிறான்.
அலம்பசன் வந்து மாய போரும் செய்கிறான். கடைசியில் பீமன் ருத்ரமாக போர் செய்ய ஆரம்பித்து துவஷ்டாங்கிற ஒரு ஆயுதத்தை வந்து போடுறான் அலம்பசன் மேலே. அது வந்து அலம்பசனை கொல்லலை, அலம்பசனுடைய மாயையை அழிக்கிறதுக்காக. அந்த மாதிரி அலம்பசனுடைய மாயையை பீமன் வந்து அழிக்கிறான். அதுக்கு பிறகு அலம்பசன் கூட கடுமையாக போர் செய்கிறான். இப்போது பீமனுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் அலம்பசன் வந்து ஓட்டம் பிடிக்கிறான். அந்த இடத்துல நிற்க முடியலை, அலம்பசன் வந்து ஓடிடுறான். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் அலம்பசன் இங்கேருந்து ஓடிட்டு சரி பீமன் கூட சண்டை போட முடியலை அப்படின்னு சொல்லி கடோத்கஜன் கூட போய் சண்டை போடுறான். கடோத்கஜனுக்கும் அலம்பசனுக்கும் இடையில அடிக்கடி போர் நடக்கிறது தான். இப்போது அலம்பசனும் கடோத்கஜனும் மோதிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாயையை வச்சு சண்டை போடுறாங்க. ஒருத்தர் போட்ட மாயையை இன்னொருத்தர் வளர்க்குறாங்க. இப்படியா வந்து சண்டை நடக்குது. இந்த நேரத்தில் கடோத்கஜனுக்கு துணைக்கு பாண்டவர்கள் நாலு பேரும் வந்து வராங்க. அதாவது அர்ஜுனனை தவிர நாலு பேர், யுதிஷ்டன், பீமன், நகுலன், சகாதேவன் நாலு பேரும் வந்து சண்டை போடுறாங்க. இப்போது அந்த அலம்பசன் வந்து அம்புகளால் நாலு பேரையும் திருப்பி திருப்பி தாக்குறான். அவ்வளோ வேகமாக வந்து அவன் போர் செய்கிறான். ஒரு பக்கம் கடோத்கஜனையும் சமாளிக்கிறான், இன்னொரு பக்கம் இந்த நாலு பேரையும் வந்து தாக்குறான். இப்படி வேகமாக போர் செய்கிறான். இந்த நேரத்தில் இந்த தாக்குதலை வந்து கடோத்கஜனால் பொறுக்க முடியலை. அவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவன் இந்த அலம்பசனை சீக்கிரம் கொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர்கள் நாலு பேரும் தாக்கிட்டு இருக்கும்போது தேர்லேருந்து பறந்து வரான். பறந்து வந்து அலம்பசனுடைய தேரில் அமர்ந்துக்கிட்டு அலம்பசன் கூட சண்டை போடுறான். பக்கத்திலே நின்று மல்யுத்தம் போட்டுக்கிறாங்க. இதில் அவன் அலம்பசனை அடித்து அவனுடைய முதுகெலும்பு நொறுக்கி கை காலெல்லாம் பிச்சு வந்து கொல்றான். இப்படியா அலம்பசன் அன்னைக்கு நாளில் வந்து கொல்லப்படுறான். துரோண பருவம் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆறு நாள் போரில் தான் வந்து மிகப்பெரிய வீரர்கள் எல்லாரும் அதிகமாக கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரியாக தான் வந்து இன்னைக்கு அலம்பசன் கொல்லப்பட்டிருக்கான். ஏற்கனவே சலன் கொல்லப்பட்டான். அதுக்கு முன்னால் வியாக்கரதத்தன், சேமத்துவத்தி, நிரமித்திரன், வீரதன்வான், ஏற்கனவே வந்து பகதத்தன் கொல்லப்பட்டான். இப்படியா பல வீரர்கள் இந்த துரோண பருவத்தில் தான் கொல்லப்படுறாங்க. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் சாத்தியகி மகத படைக்கு எதிராக கடுமையாக போர் செஞ்சு மகத மன்னன் வியாக்கரதத்தனை கொன்னா, மகத படையை அழித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதை பொறுக்க முடியாமல் அவனை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி துரோணர் வந்து அவனை தாக்குறார். அவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் கடுமையான போர் நடக்குது. ஆனால் இந்த தாக்குதலில் துரோணரை சமாளிக்க சாத்தியகியால் முடியலை. சாத்தியகி மேலும் மேலும் தாக்கப்படுறான். சாத்தியகியோட கை கீழ் இறங்கிட்டே போகுது. துரோணருடைய தாக்குதல் கூடிக்கிட்டே போகுது. இந்த நேரத்தில் சாத்தியகி போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் வந்து முதல்ல திருஷ்டத்யும்னனை ஏவறான். திருஷ்டத்யும்னன் ஒரு படையை எடுத்துக்கிட்டு சாத்தியகியை காப்பாற்றுறதுக்காக துரோணரை எடுத்து வரான். அதுக்கு பிறகு யுதிஷ்டன் வந்து பீமனையும் ஏவறான். பீமனும் பின்னாலே வரான். சரி இது பத்தாது, நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் தானும் வந்து வரான். இப்படியா பீமன், யுதிஷ்டன், திருஷ்டத்யும்னன் மூணு பேரும் சேர்ந்து சாத்தியகிக்கு சப்போர்ட்டுக்கு நின்றுக்கிட்டு துரோணரை வந்து தாக்குறாங்க. இப்போ வந்து இவர்கள் மூணு பேரும் சேர்ந்து துரோணரை தாக்குனதுனால ஒரு பக்கம் சாத்தியகியை அடிபடாமல் வந்து தப்பிக்கிறான். சாத்தியகியை அந்த மாதிரி வந்து மீட்டுக்கிட்டு வெளியில் கொண்டு வராங்க. இந்த நேரத்தில் வந்து சாத்தியகியும் கடுமையாக போர் செய்கிறான், துரோணரும் கடுமையாக போர் செய்கிறார். துரோணர் சாத்தியகிக்கு பின்னால் இருந்த 25 தேர் வீரர்கள் எல்லாரையும் வந்து கொல்றார். இன்னொரு பக்கம் இவர்கள் எல்லாரும் வந்து தாக்கும்போது அவர்களுடைய படையும் வந்து அழிக்க ஆரம்பிக்கார். இந்த மாதிரி துரோணர் செஞ்ச போர் அன்னைக்கு கடுமையாக இருக்குது. இதில் வந்து ஒரு பக்கம் துரோணர் பாண்டவ படையை வந்து அழிச்சிருக்கிறார். அதே மாதிரி முன்பகுதி போரில் சாத்தியகி வந்து மகதர்கள் மகத படை முழுவதையும் வந்து அழிக்கிறான். இவ்வளோ வந்து போர் நடந்திருக்கு. இன்னைக்கு நாள் போரில் வந்து துரோணர் யுதிஷ்டனை பிடிக்கிறதுலே குறியாக இருக்கிறார். மற்ற எந்த ஒரு வேலையும் வந்து ஆக்டிவாக செய்யலை. அப்படி தான் வந்து அவர் இருந்துகிட்டு இருக்கார். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.